நான் முக்தி கொடுக்குறேன், நீ செத்துருன்னு இப்போ இறைவன் வந்து சொன்னார்னா இந்த வினாடி என் உயிரை நான் மாய்த்து கொள்வேன். ஏன் உங்களோட சாகிறதுக்கு அவங்க கூடையாவது போயிடலாம். நீங்கள் என்ன மிஞ்சி போனால் இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய சுகம் என்னன்னு நீங்கள் நினைப்பீங்க? ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த சல்லாபம் என்னக்கூடிய ஆறு கசம், மிஞ்சி போனால் ஆறுலேருந்து ஏழு செகண்ட். இதோட பல கோடி பல கோடி பல நூறு இல்லை பல ஆயிரம் இல்லை பல லட்சம் இல்லை பல கோடி மடங்கு பிற உயிர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சி உண்மையாகவே ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னால தேவை இருக்கிறானி. பிற உயிர் நல்லா இருக்குன்னு நினச்ச ஒரு ரிங்கெட் கொடுக்குறீங்கன்னா தேவை இருக்கிறானி. என்ன சேட்டை பண்ணாலும் எந்த செயல் செஞ்சாலும் என்ன நினச்சாலும் அடுத்தவனை காசி பேசினாலும் குறை கூறினாலும் குற்றம் கூறினாலும் திமிர்த்தனம் பண்ணாலும் அகங்காரம் பண்ணாலும் லொல்லு பண்ணாலும் அசிங்கப்படுத்தினாலும் வெக்கப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். புரியுதா புரியலையா? எல்லா உயிர்களும் தன்னுயிர் என்று நினைத்து எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழும்போது உனக்கென்று ஒரு துன்பம் வரும்போது உன்னை காக்கின்ற வல்லமையும் ஆற்றலையும் இறைவன் ஒரு சிறு எறும்பிற்கும் கூட கொடுத்தருள்வான். இது நல்லா இருக்கணும்னு நினச்சி வாழ்ந்தீங்கன்னா. பயிற்சி எடுத்த அந்த நாள் முதல் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குருஜி வாவிஷ்டு ஐயா அவர் கூட வந்துட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இப்போ இதில் எனக்கு என்ன மெயினாக புரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு மாதா பிதா குரு தெய்வம் இந்த விஷயத்துக்கு வந்து நிறைய பேர் நிறைய விதமான அர்த்தங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு புரிஞ்ச அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாதா பிதா அம்மா அப்பா மூலிமா நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இறைவன் அடையிறதுக்கு ஒரு குரு வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது வந்துட்டு இன்றைக்கி நடக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது, அதே சமயத்தில் அது எல்லாமே ரொம்ப கரெக்டாக நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் புரிய 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 என்ன நடக்குது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மன அமைதி வருது. ஸோ எல்லாமே ஒரு ரீசனுக்காக நடக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குது, எந்த ஒரு தவறும் இல்லை இதில். ஸோ அப்போ அது கூட நம்ம பயணம் பண்ணும்போது இந்த வாழ்க்கை பயணம் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக போயிட்டுருக்கு. 200 பேருக்கு நான் முக்தி கொடுக்குறேன், நீ செத்துருன்னு இப்போ இறைவன் வந்து சொன்னார்னா இந்த வினாடி என் உயிரை நான் மாய்த்து கொள்வேன். ஏன் உங்களோட சாகிறதுக்கு அவங்க கூடையாவது போயிடலாம். இது சொல்லும்போது பில்டப்பாக இருந்தால் கூட காரணம் இதுதான், ஏன் உண்மையாகவே உங்கள் மேலே எனக்கு அன்பு இருக்குது, அதனால் இந்த 200 பேருக்கு முக்தி கொடுன்னு சொல்லிடுவேன். அது போக எனக்கு இங்கே வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? நீங்கள் என்ன மிஞ்சி போனால் இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய சுகம் என்னன்னு நீங்கள் நினைப்பீங்க? ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த சல்லாபம் என்னக்கூடிய ஆறு கசம், மிஞ்சி போனால் ஆறுலேருந்து ஏழு செகண்ட். இதோட பல கோடி பல கோடி பல நூறு இல்லை பல ஆயிரம் இல்லை பல லட்சம் இல்லை பல கோடி மடங்கு இன்ப நிலை நீங்கள் ஆன்மாவாக விடுதலை அடைந்த ஆன்மாவாக பயணம் பண்ணும்போது கிடச்சிக்கிட்டே இருக்கும். இங்கே இருக்க பிடிக்குமா, அங்கே போக பிடிக்குமா? அங்கே போகணுன்னா முதல்ல இங்கே ஏதாவது முதல்ல இப்போ இறைவன் வந்து கேட்குறாருன்னு வச்சுக்க, எத்தனை ஆணியப்பா நீங்கள் பிடுங்கண்ணே சார், இந்த மாதிரி இங்கே ஒரு ஆணி பிடுங்கண்ணே சார், அங்கே ஒரு போயிட்டுருக்குமா அங்கே ஒரு ஆணி பிடுங்கண்ணே சார், அப்புறம் மூடு வந்தது அப்புறம் அப்புறம் சுற்றி வரமா ஒரு ஆணி பிடுங்கண்ணே. அவர் சொல்லுவார், நீ பிடுங்கினது பூராமே தேவையில்லாத ஆணி தான். நீங்கள் கேட்பீங்க உடனே, சார் இதில் தேவை இருக்கிற ஆணி தேவையில்லாத ஆணின்னு எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடியும். எது தெரியுமா தேவை இருக்கிற ஆணி? பிற உயிர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சி உண்மையாகவே ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னால தேவை இருக்கிறானி. பிற உயிர் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒரு ரிங்கெட் கொடுக்குறீங்கன்னா தேவை இருக்கிறானி. பிற உயிர் நல்லா இருக்குன்னு நினச்சி ஒரு ஞான உபதேசம் பண்ணுறீங்கன்னா தேவை இருக்கிறானி. பிற உயிர் நல்லா இருக்குன்னு நினச்சி ஒரு கைப்பிடி சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா தேவை இருக்கிறானி. பிற உயிர் நல்லா இருக்கணும்னு நினச்சி அந்த உயிருக்கு வேணுங்கிற சப்போர்ட் தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணுறீங்கன்னா தேவை இருக்கிறானி. அப்போ தேவை இருக்கிறானினா என்ன? பிற உயிர்களின் நலன் கருதி எது நீங்கள் பண்ணீங்கனாலும் அது பூரா தேவை இருக்கிறானி. எனக்கு நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி சுயநலத்தோடு எந்த ஆணி பிடுங்கினாலும் அதுக்கு பேர் என்ன? தேவையில்லாத ஆணி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை தேவை இருக்கிற ஆணியை பிடுங்குனீங்க, எத்தனை தேவையில்லாத ஆணியை பிடுங்குனீங்க? நான் சொல்லட்டுமா? மெஜாரிட்டி ஆஃப் த ஆணி இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிடுங்கினது மொத்தமும் தேவையில்லாத ஆணி தான். எப்போது நீங்கள் தேவை இருக்கிற ஆணியை பிடுங்க போறீங்க? வெளிப்படையாகவே கேட்குறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது எதிர்காலம். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? எப்படி வேணாலும் வந்துட்டு எப்படி வேணாலும் போயிடலாம்னு நினைக்கிறீங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இந்த சைடு இருக்கிறவங்க டீம் ஏன்னு வச்சுப்போம், இந்த சைடு இருக்கிறவங்க யார்?
டீம் ஏ, இந்த சைடு இருக்கிறவங்கள டீம் பின்னு வச்சுப்போம். டீம் ஏ இன்னைக்கு நான் சொல்கிற கருத்துக்களை இதெல்லாம் கேட்டு இன்னைக்கு திருந்திட்டாங்க. டீம் பி திருந்தவே இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், டீம் பி திருந்தவே இல்லை. இவங்க நாளையிலேருந்து தர்மத்தின் பாதையில் வாழ்கிறாங்க, நாலு பேருக்கு உதவி பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க மொத்த பேரும் ஒரு நாள் செத்துடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாளையிலேருந்து கொள்ளையடிக்கிறீங்க, கொலை பண்ணுறீங்க, கற்பழிக்கிறீங்க, வீடு பூந்து திருடுறீங்க, நடராத்திரி அடுத்தவங்க சொத்து திருடுறீங்க. இப்படியே வாழ்ந்து நீங்களும் செத்து போயிடுறீங்க. நீங்களும் செத்து போயிட்டீங்க, நீங்களும் செத்து போயிட்டீங்க. முடிஞ்சு போச்சா எல்லாமே? அதோட முடிஞ்சு போச்சா? நல்லா கவனிக்கணும். நீ எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த ஜென்மன்ற உன்ன பத்தி நான் எங்க ஃபீல் பண்ணும்? நான் இப்ப வாழ்ற இப்ப முடிச்சுக்கிறேன். அப்ப நீங்க எல்லாம் நல்ல பாதையில வாழுங்க. நீங்க கொள்ளையடிக்கிறது, கொலை பண்றது, கற்பழிப்பு பண்றது இப்படி வாழுங்க. முடிஞ்சு போச்சா எல்லாமே? அதோட முடிஞ்சு போச்சா? அப்ப ஏன் தர்மம்னு ஒன்னை வச்சான்? ஏன் தர்மத்தின் பாதையில வாழணும்? எவன் எதுக்கு நீங்க இப்படி வாழணும்? நீங்க இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் எல்லாரும். ஏதா புரியுதா நான் கேக்குறது? புரியுதா புரியலையா? என்ன பண்ணாலும் அதுக்கு பதில் சொல்லணும். எழுதி வச்சுக்க. என்ன சேட்டை பண்ணாலும், எந்த செயல் செஞ்சாலும், என்ன நினைச்சாலும், அடுத்தவனை காசி பேசினாலும், குறை கூறினாலும், குற்றம் கூறினாலும், திமிர்த்தனம் பண்ணாலும், அகங்காரம் பண்ணாலும், லொல்லு பண்ணாலும், அசிங்கப்படுத்தினாலும், வெக்கப்படுத்தினாலும், வேதனைப்படுத்தினாலும், நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். புரியுதா புரியலையா? எப்போ தப்பிக்க போறீங்க? எப்படி தப்பிக்க போறீங்க? யாரு வந்து உங்களுக்கு உதவ போறாங்க? ஒருத்தங்க கூட உதவிக்கு வரமாட்டான். எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு சொல்றேன். ஏன் அப்படின்னா, எல்லா உயிர்களும் தன்னுயிர் என்று நினைத்து, எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழும்போது, உனக்கென்று ஒரு துன்பம் வரும்போது, உன்னை காக்கின்ற வல்லமையும் ஆற்றலையும் இறைவன் ஒரு சிறு எறும்பிற்கும் கூட கொடுத்தருள்வான். இது நல்லா இருக்கணும்னு நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா, இன்னொருத்த நல்லா இருக்கக்கூடாது, சுயநலமாக தான் இருப்பேன் இப்படி நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா, எவனும் உதவிக்கு வரமாட்டான். ஏமாற்றத்தில் செத்து போவீங்க தான் நடக்கும். உங்களுக்கு இன்னும் புரியலை, இந்த பாடியிலே இருக்கிறதுனால இதெல்லாம் உண்மைன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு முறை இந்த பாடியை விட்டு அப்படி வெளியில் போயிட்டு இப்படி மீண்டும் உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சிடும். இதுதான் நான் நினச்சி வாழ்றீங்களே, இது நான் இல்லைன்றதே உங்களுக்கு அப்போ தான் புரியும். எத்தனை பேர் காசி போயிருக்கீங்க? ஓகே. எத்தனை பேர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன், நம்ம காசி யாத்திரை கண்டக்ட் பண்ணோம், அந்த யாத்திரையில் காசிக்கு யாரெல்லாம் வந்தீங்க? ஒரே ஒருத்தங்க தான் இருக்கீங்க. இப்போ நம்மெல்லாம் போய் அந்த காசி யாத்திரை போகும்போது உங்களுக்கு தெரியும், அந்த பிணம் எரியும் போது கவனிச்சிருக்கீங்கல்ல, பார்த்தீங்கல்ல? மற்றவங்க காசி போகும்போது கவனிச்சிருப்பீங்க, அந்த பிணம் எரியும் போது பார்த்தீங்கல்ல? அப்படி அழிஞ்சு போயிடும் உங்க உடம்பு. செல்லம், வைரம், தங்கம், முத்தே, மூக்கே, உயிரே, உறவே, கொஞ்சனை, உங்க பொண்டாட்டி சரி, உங்க புருஷனும் சரி, நீங்க செத்தா மேக்சிமம் 12 ஹவர்ஸ்ல உங்க பாடியை கிளியர் பண்ணிடுவானுங்க. எவ்வளவு ஹவர்ஸ்? 12 ஹவர்ஸ்லாம் மேக்சிமம். சனிக்கிழமெல்லாம் போனீங்கன்னா சனி போனம் தனியா போகாதுன்னு சொல்லி 2 மணி நேரத்துலயே கிளியர் பண்ணி விட்டுருவானுங்க. ஒரு சிக்கன், ஒரு மட்டன் இருந்தால் கூட கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிடுவான். ஃப்ரோசன் சிக்கன்லாம் 1 மாதம் வச்சா சிக்கன் மட்டனு கூட வேல்யூ இருக்குது, கருவாட்டுக்கு கூட வேல்யூ இருக்குது. உங்கள் உடம்புக்கு எதா வேல்யூ இருக்கா? நீங்கள் எப்பேற்பட்ட பேர் அழகியா இருங்க, எப்பேற்பட்ட பேர் அழகனா இருங்க, உங்கள் தாத்தாவோ, உங்கள் பாட்டியோ, உங்கள் அப்பாவோ, உங்கள் அம்மாவோ, உங்கள் பிள்ளைங்களோ நம்மளை நம் நல்லா வளர்த்தவர் இவர் தான், நமக்கு சோறு போட்டவர் இவர் தான், நமக்கு நகை வாங்கி கொடுத்தவர் இவர் தான், இவ தான் நம்மளுக்கு கைகாலமுத்தி விட்டா, இவ தான் நம்மளை டேக் கேர் பண்ணிவிட்டா, இவ தான் நம்ம பிள்ளையை பார்த்துக்கிட்டா அப்படின்றதுக்காக உங்களை அப்படியே எப்படி ஃப்ரீசர் பாக்ஸில் வீட்டில் வச்சு டெய்லி உங்கள் காலை தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இந்த உடலில் உயிர் இருந்ததுன்னா தான் உங்களுக்கு வேல்யூ. இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர் போயிருச்சுன்னா உங்களுக்கு பேர் போனோம். உங்களுக்கு பேர் என்ன? அப்போ பெரியப்பானும் கூப்பிட மாட்டான், சித்தப்பானும் கூப்பிட மாட்டான், அப்பானும் கூப்பிட மாட்டான், அம்மானு கூப்பிட மாட்டான். உங்களை என்னன்னு தெரியுமா கூப்பிடுவான்? சார் பாடி எத்தனை மணிக்கு சார் எடுப்பீங்கன்னு கேட்பான். என்னன்னு கேட்பான்? அப்போ எது நீங்க? ஒரு திமுரு ஒன்று அகங்காரத்தில் ஆடிட்டு இருக்கீங்க. நான் இது, நான் அது, நான் இதை பண்ணிட்டேன், நான் இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், நான் இதை சாதிச்சிட்டேன். நான் எதை சாதிச்சிங்க? நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க? இயற்கை கொடுக்கலன்னா மண்ணு கிடையாது, இயற்கை கொடுக்கலன்னா காற்று கிடையாது, இயற்கை கொடுக்கலன்னா பஞ்சபூதங்கள் கிடையாது, இயற்கை கொடுக்கலன்னா மூச்சே கிடையாது. மூச்சு இல்லாமல் என்ன வேலை பார்க்க முடியும் உங்களால்?
மூச்சு இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை பார்ப்பேன்னு சொல்லுங்க. நீங்க பார்க்க முடியுமா? ஒரு வினாடியில் பிளாக் அவுட் பண்ணி டோட்டலாக ஆஃப் பண்ணி விட்டுருவாரு, மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு வினாடிலாம் ஜாஸ்தி, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நடக்கும். நானோ செகண்ட்ஸில் பிளாக் அவுட் பண்ணி படார்னு மறைச்சு விட்டுருவார். அப்படியே இழுத்துட்டு கண்ணு மேலே ஏறி போய் சேர்ந்துருவீங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு வினாடியில் போயிடும், எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. உங்களது பணம், உங்களது செல்வாக்கு, உங்களது செல்வம், உங்களது குழந்தைகள், உங்களது பேர், உங்களது புகழ், அனைத்தும் அனைத்தும் ஒரு வினாடியில் பிடுங்கப்பட்டு விடும், மைண்டில் வச்சுக்கோங்க. கிரவுண்டடாக இருந்து கைண்டாக இருந்து நாலு உயிர் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயுசு கெட்டி, அப்படி இல்லாட்டினா ஏண்டா வாழ்ந்தன்னு சொல்லி செத்து போவீங்க. கொடூரமான முறையில் உங்கள் உயிர் போகும், மைண்டில் வச்சுக்கோங்க. வேலை வெட்டி இல்லாமல் அன்னதானம் கொடுத்துட்ருக்கேன் நினச்சிட்டு இருக்கீங்களா? நல்ல செயல்களை செய்யணும், இறைவன் கொடுத்த போதும். அதனால தான் கொரோனாவில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கண்டினியூவாக ஒரு நாள் கூட விடாமல், ஒரு நாள் கூட விடாமல் டெய்லி 200-300 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம் திருப்பூரில், மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் அன்னதானம் கொடுக்கணும், 4 பேருக்கு உதவி பண்ணணும், 4 பேருக்கு சப்போர்ட் பண்ணணும். பிற உயிர் நல்லா இருக்கணும்னு நினச்சி வாழ்ந்தாதாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க. பிற உயிர் நாசமாக போகணும்னு நினச்சி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் எப்படிங்க நல்லா இருப்பீங்க? நீங்கள் ஒருத்தனை வளர்த்து விடலன்னா வேற ஒருத்தன் அவனை வளர்த்து விட்டுருவாங்க. இன்னொருத்தன் நீங்கள் வளர்த்து விட்டீங்கன்னா இறைவன் அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதை பயன்படுத்தி நீங்கள் நல்ல மார்க் எடுத்துக்கலாம். நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி இன்னொருத்தன் தான் மார்க் எடுத்துகிட்டு போவான்? இந்த ஹோல் வாழ்க்கையும் மாயை, சரியாக பயன்படுத்தலை. சரியாக பயன்படுத்தலாம் என்ன அர்த்தம்? சரியாக பயன்படுத்துகிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் அடுத்த பிறவியை நிச்சயமாக நீங்கள் எடுப்பீர்கள். இது 200% நடந்தே தீரும். எப்படி தப்பிக்கலான்னு ஐடியா இருக்கா, இல்லை மீண்டும் இங்கேயே மாட்டிக்கலான்ற மாதிரியா, என்ன மனநிலையில் வாழ்கிறீங்க? உண்மையே கஷ்டமாக இருக்கும் உங்களெல்லாம் பார்க்கும்போது. எனக்கு நல்லா தெரியும், எல்லாம் நல்ல புள்ள மாதிரியே கேட்பீங்க, அப்படியே உட்காந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. வீட்டுக்கு போனோடனே எல்லாம் மறந்துடும், சரி நம்ம பிடிச்ச மாதிரி வாழுவோம் போவோம் வருவோம். தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா இல்லையா உங்களுக்கு? தப்பிக்கிறதுக்கு ஐடியா இருக்குன்னா ஒரே வழி இதுக்கு தான். இப்போ இன்னைக்கு கூட சத்சங்கம் டைம் இருக்கா, இல்லை இன்னும் பேசலாம்? எவ்வளோ நேரம் பேசலாம்? ஆல்மோஸ்ட் முடிஞ்சு சார். ஓகே, உருப்படுற வழியை பார்த்து எஸ்கேப் ஆகிற வழியை பாருங்க. எல்லாம் அழிஞ்சிரும் கொஞ்சம் நாளில், அந்த பில்டிங்லாம் காணாமல் போயிடும். பின்னாடி இருக்கக்கூடிய பில்டிங்கு, முன்னாடி இருக்கக்கூடிய பில்டிங்கு, ஒன்றும் இல்லாமல் போயிடும். எவன் அதிக புண்ணியத்தை சேர்த்து பிற உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்கின்றானோ அவன் அல்லது அவள் மட்டுமே இறைவனின் திருப்பாதங்களை சென்றடைய முடியும், வேறு யாரும் சென்றடைய முடியாது. அந்த இறைவனுக்கு பேர் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுங்க, இயற்கைன்னு வச்சுக்கோங்க, அல்லான்னு வச்சுக்கோங்க, ஜீசஸ்னு வச்சுக்கோங்க, சிவபெருமான்னு வச்சுக்கோங்க, பெருமாள்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. ஆனால் உங்களை மீறிய சக்திகிட்ட போகணுன்னா முதல்ல நீங்கள் கைண்ட்னஸையும் கிரவுண்டடாக இருக்கக்கூடிய பக்குவத்தையும் முதல்ல கற்றுக்கணும், இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம், மாட்டிப்பீங்க. இப்போ இன்று நான் பேசினதெல்லாம் ஒரு சின்ன ஒரு 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 கிளான்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இது இப்போ இதனுடைய டீட்டெயில்டான விளக்கம் நம்ம இப்போ ஈப்போவில் வர 25ஆம் தேதி கிளாஸ் இருக்குது. உலகம் அழியாமல் நீங்களும் உயிரோடு இருந்தீங்கன்னா வந்து கலந்துக்குங்க. இப்போ உங்களை வந்து ஜஸ்ட்டு எதில் அடிச்சிருக்கேன், குச்சியில் அடிச்சிருக்கேன். அப்போ கொடூரமான ஆயுதங்கள்லாம் வச்சு அடிப்பேன். அப்போ கொடூரமான ஆயுதங்களை வச்சு அடிக்கும் போது இன்னும் கொடூரமான மாற்றங்கள்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படி ஈப்போவில் கலந்துக்க முடியலன்னா மறுபடியும் வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் ஊரெல்லாம் சுற்றிட்டு எல்லா கிளாஸும் முடிச்சுட்டு மறுபடியும் மலேசியாவில் நான் எப்போ கிளாஸ் பண்ணுறனோ மறுபடியும் வந்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி ப்ராப்பராக தீட்சை வாங்கிக்கோங்க. தீட்சைன்னு என்னென்னு தெரியுமா? ஒரு குரு அல்லது வழிகாட்டி என்பவர் தான் எந்த யோக நிலை அல்லது பயிற்சியை பயன்படுத்தி உச்சகட்ட நிலையான இறைநிலையை அடைந்தாரோ, இறைவனை உணர்ந்தாரோ, அந்த விஷயத்தை அப்படியே ஒளிவு மறைவில்லாமல் சொல்லிக் கொடுப்பதற்கு பேர் தீட்சை. இருளை விளக்கி ஒளியை உங்களுக்குள் ஏற்றி வைக்கக்கூடியதுக்கு பேர் தீட்சை. இப்போ ஒளி இருக்குது, பட் இருள் சூழ்ந்திருக்கு. அதை இறை அனுகிரகத்தோடு தொட்டு தூண்டி விடும்போது அது பிரகாசமாக மாறிவிடும். பிரகாசமாக மாறிடுச்சுன்னா நீ தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி உங்களை இழுத்துட்டு போய் கரை சேர்த்துடும்? இந்த ஜென்மத்தில்னாலும் அடுத்தடுத்த ஜென்மத்தில் சேர்ந்துருவீங்க. இதனால தான் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்றாங்க. நான் ஒரு வீணாக போனவன், இப்போதைக்கு நான் வெறும் ஸ்தூல குரு தான். உண்மையான குரு உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார், ஞான குரு. குரு உங்கள் விளக்கல்ல, குருவின் வெளிச்சத்தில் உங்களது விளக்கை பற்ற வைத்துக் கொள்ளுங்கள். நான் என்னுடைய வெளிச்சம் எனக்கு தான், அது உங்களுக்கு இல்லை. என்னுடைய வெளிச்சத்தில் உங்களுக்கு இன்டிமேட் தான் பண்ண முடியும். அந்த இன்டிமேட் பண்ணும்போதே நீங்கள் வந்து தெளிவாகி அந்த பக்குவ நிலைக்கு ட்ராவல் பண்ணும். அதுக்கு தான் அந்த ஒரு நாள் வகுப்பு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த ஒரு நாள் வகுப்பில் கலந்துக்கங்க. இன்னும் நிறைய மலேசியா மக்கள் வந்து பர்சனலாக ஏகப்பட்ட மெயில்ஸ், ஏகப்பட்ட கால்ஸ்,
ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்கன்னா, எங்க ஒரே நாளில் எங்களை விரட்டி விட்டீங்களே, நாங்கள் பயிற்சிலாம் பண்ணுறோம், உங்களை அடிக்கடி பார்க்கணுன்றிருக்கு, நீங்கள் புதுசு புதுசாக நிறையா பேசுகிறீங்க, ஒவ்வொரு நாளும் இந்த கிளாஸ் வர்றதுக்கு பதிலாக நீங்கள் அடுத்த கிளாஸ் ஏதாவது டிசைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குன்றதுக்காக கேட்டுக்கொண்டதற்குனாங்க. பயிற்சிலாம் அதே பயிற்சி தான், இன்னும் நீங்கள் 100 பயிற்சி நீங்கள் வந்தீங்கனாலும் பரம்பொருள் யோகத்தில் ஒன் டே கிளாஸில் என்ன பயிற்சி சொல்லி கொடுக்குறோமோ அதே பயிற்சி தான். செகண்ட் கிளாஸ் வாங்க, செகண்ட் இரண்டாம் கட்ட பயிற்சி, மூன்றாவது கிளாஸ் வாங்க, மூன்றாம் கட்ட பயிற்சி, நாலாவது கிளாஸ் வாங்க, நான்காம் கட்ட பயிற்சி, அப்படிலாம் கிடையாது. ஒரே பயிற்சி தான் லைஃப் லாங், அதில் மாட்டுக்கிறதுல எல்லா சீக்ரெட் அன்னைக்கே சொல்லி கொடுத்து, இப்போயே சொல்லி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன தனியாக வேறு சொல்லி கொடுக்குறது, இதை இன்னும் டீட்டெயில்டாக சொல்லி கொடுப்பேன். பயிற்சி அவ்வளோதான், பட் கேட்டுக்கொண்டதற்குனாங்க நிறைய பேர் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்க வந்து வந்திருக்கீங்க. உங்களுக்காகவே முதல்ல மலேசியாவில் தான் கேமரூன் ஹைலாண்ட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், மார்ச் 28லேருந்து 31 வரைக்குமா, 31st வரைக்கும் இல்லையா, 28, 29, 30, 31. ஓகே, 4 days பரம்பொருள் வாழ்வியல்னு சொல்லிட்டு ஒரு 4 நாட்கள் உங்களை லவ் பண்ணி கொண்டாட வைக்க போகிறேன். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த கிளாஸ். பட் இதை யார் அட்டன் பண்ண முடியும்னா, ஆன்லைன்லேயோ இல்லை டைரெக்டாகவோ தீட்சை வாங்கி ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் பரம்பொருள் யோக பயிற்சி, அவங்க மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும், எல்லாரும் அட்டன் பண்ண முடியாது. 4 நாள் வகுப்பு வந்து பிளான் பண்ணியிருக்கோம், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். முழுக்க முழுக்க நான் இப்போ இந்த நிலைக்கு வந்ததுக்குண்டான மாபெரும் தெளிவான விளக்கங்களை அந்த வகுப்பில் நிறையா பேச போகிறேன். இதனால் வரையும் யூடியூப்பில் ஷேர் பண்ணாத 1500 வீடியோக்கு மேலே பேசியாச்சு, பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன். இன்னும் நீங்கள் அடுத்த கட்டம் உங்கள் குடும்பத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது, பொண்டாட்டி எப்படி மேனேஜ் பண்ணுறது, புருஷனை எப்படி மேனேஜ் பண்ணுறது, பாஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது, பணம் இன்னும் அதிக அளவில் சம்பாரித்து அதை சரியான வழியில் எப்படி பயன்படுத்துறதுக்கு உண்டான டீப்பான சீக்ரெட்ஸ் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான அந்த 4 நாள் வகுப்பாக வந்து இருக்க போகிறது. ஸோ உங்களுடைய வேண்டுகோள் இருக்கு இணங்க, இந்த மார்ச் 28லேருந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறோம், 50-60 people தான் அலோவ் பண்ணுறோம், எல்லாத்தையும் வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறதில்ல, ஏன்னா இது வந்து பணம் சம்பாதிப்பதற்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஒரு 50 பேர் வந்தாலும் தெளிவான 50 பேரை சூஸ் பண்ணி அந்த தெளிவான 50 பேரை அடுத்த கட்ட கூட்டு போகணும்னு நினைக்கிறோம். நீங்கள் பரம்பூரில் யோக பயிற்சி இருந்தீங்கன்னா 100 பேர் வந்தாலும் தீர்ச்சி கொடுப்போம், 200 பேர் வந்தாலும் தீர்ச்சி கொடுப்போம், அது வேறு மேட்ரு. ஏன்னா தொட்டு கொடுக்க முடியலனாலும் உங்களுக்கு கிளாஸ் பேசி புரிய வச்சிடும். இப்போ தைப்பூச ஈவெண்ட் எத்தனை பேர் பார்த்தீங்க, நம்ம சென்னையில் பண்ணோம், 1000 பேருக்கு தீர்ச்சி கொடுத்தோம், கிட்டத்தட்ட 1000 people கொடுத்தோம். ஸோ அது விஷயம் கிடையாது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி செலக்டட் பீப்புள் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணி நீ எந்த அளவுக்கு என்ன நிலையில் இருக்கீங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 50-60 பேருக்கு தான் இந்த தன்மையை வந்து கொடுக்க போகிறோம். பட் அதை அட்டன் பண்ணுன்னா முதல்ல இந்த தன்மையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பரம்பொருள் வாழ்வியல் போகிறதுக்கு முன்னாடி பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு அட்டன் பண்ணுறது ரொம்ப 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 அவசியம். இது எதுவுமே எனக்கு விருப்பம் இல்லைனா கூட உங்களுக்கு இன்னொரு ரூட் சொல்லித்தரேன், அப்படியாவது எஸ்கேப் ஆயிருங்க. அதை சொல்லி கொடுத்துறேன், நான் உன் கிளாஸுக்கே வரலடா, நான் இறைவனை பார்க்க முடியாதா, பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம், எந்நேரமும் பிற உயிர் நல்லா இருக்கணுன்ற சிந்தனையில் வாழ்ந்துக்கிட்டு அந்த செயல்பாடுகள்லேயே இருங்க. எந்த கிளாஸும் போக தேவையில்ல, எந்த பயிற்சியும் போக தேவையில்ல, யாரையும் பார்க்க தேவையில்ல, இறைநிலைக்கு போயிடுவேன். ஏதோ ஒன்றையாவது ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் கோயிலுக்கே போகிறது, இன்னும் கோயிலுக்கே போய் கல்லுலேயே சாமி இருக்குன்னு, நானும் கோயிலுக்கு போவேன், எதுக்கு போகிறேன், அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியை உரியறதுக்காக போவேன், உங்களை மாதிரி போய் கல்லில் சாமி இருக்குன்னு பார்க்குறக்கா போகிறதில்லை. நட்ட கல் பேசுமோ, நாதன் உள்ளிருக்கையில், இறைவன் உள்ளே இருக்கும்போது வெளியில் போய் எனத்தடா தேடுற, உலகத்துலெல்லாம் எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கார், அவர் உங்களுக்குள்ளேயும் இருக்கின்றார். அந்த ஒளியாகிய அந்த அருட்பெரும் ஜோதியாக இறைவனை பார்ப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை தான் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த ஒரு நாள் நேரடி வகுப்பில் வந்து சொல்ல போகிறோம். ஆல்ரெடி அந்த ஒரு நாள் நேரடி வகுப்பு அட்டன் பண்ணவங்க இல்லை ஆன்லைனில் தீட்சை வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா மற்றும் சிங்கப்பூரை சார்ந்தவர்களுக்காக கேமரூன் ஹைலாண்ட்ஸில் 4 நாள் உங்களை வச்சு சம்பவம் பண்ண போகிறோம், வேறு லெவலில் பண்ண போகிறோம். நியாயப்படி அதை முதல்ல தமிழ்நாட்டில் தான் பண்ணணும், ஆனால் மலேசியன் பீப்புள் வெரி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், மறைச்சி வச்சு பேசுகிறக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்து வியந்த மக்களில் தெளிவு நிலையில் டக்கு டக்குன்னு உயிரை கொடுத்து இது என்னதாக இருந்தாலும் பார்த்துறன்ற வைராகியம் வெளிப்படையாக சொல்கிறேன், தமிழ்நாட்டிலையும் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டு மக்களை விட மலேசியன் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதற்கு மதிப்பு மரியாதை கொடுக்கும் விதமாக முதல் கிளாஸ் இந்த 4 நாள் வகுப்பு இங்கே அனௌன்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் ஏப்ரல்லையோ மேலேயோ வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க மிகச்சரியாக பயன்படுத்தி, இதுக்கு முன்னாடி தீட்சை இருக்கிறவங்கள மிக சரியாக யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போங்க. தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மொத்த கண்டென்ட் ஒன்றே ஒன்று தான். இவ்வளோ நேரம் நான் பேசணும், என்ன தெரியுமா பேசினேன், உங்களுக்காக மட்டும் வாழாதீங்க, செத்து போனீங்கன்னா அடுத்த பிறவி எடுக்கணும், இன்னொருத்தனோட நலன் கருதி வாழ ஆரம்பிங்க, அது உங்கள் சொந்தக்காரனாக இருக்கக்கூடாது, ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, ஒரு 3rd நபராக இருக்க வேண்டும். நீ சிந்தும் கண்ணீர் நல்லா கவனிக்கணும் நீ சிந்தும் கண்ணீர், உன் உழைப்பு, உனது ஏக்கம், உனது செயல்பாடு, உனது அன்பு சம்பந்தமே இல்லாத 3rd நபருக்காக என்றால் நீ பூரணத்துவம் அடைந்தவன், நீ இறைவனாக மாறிவிட்டாய். இவ்வளோதான் தத்துவம்.
இந்த பக்குவத்துக்கு போகிறதுக்கு அடிப்படையாக நமது பயிற்சி நிலைகளும் இருக்கும், உச்சகட்ட நிலைக்கும் உங்களை கொண்டு செல்லும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பொறுமையாக இவ்வளோ நேரம் உங்கள் வேலைகள்லாம் விட்டு இவ்வளோ நேரம் இந்த சத்தியத்தை பற்றி பேசக்கூடிய இந்த சத்சங்கத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் வந்து நான் வந்து பாராட்டுகிறேன். விருப்பப்படக்கூடிய நபர்கள், அடுத்தடுத்த கிளாஸ் சீட் இருக்கான்னு தெரியல, ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு. வெளியில் நம்ம வாலண்டியர்ஸை கேட்டிங்கன்னா அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க, உங்களோட நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் அனைவரும் இந்த நாள் முதல், இந்த வினாடி முதல், இருள் விலகி ஒளி பரவி உங்கள் வாழ்வில் நீங்கள் அனைவரும் நீலாயுள் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞான மோங்கி சித்தர் பெருமக்கள் அருளினாலும் குருமார்கள் அருளினாலும் அகந்தை குறைந்து அன்பு அதிகரித்து இந்த பிறவிலேயே பிறவியில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசியல் குருகடாட்சம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்ல உங்க லைஃப்ல மாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம்.